மலர்களுடைய மனமானது வாசனை அது மனுஷனுடைய நினைவை இழக்க செய்யுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஆம் அப்படின்னு பதில் சொல்லணும். இதுக்கு ஒரு உண்மை நிகழ்வு சுவாமி ராமா தன்னுடைய இமைத்து மகான்களுடன் என் வாழ்க்கை அப்படின்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அதை படிக்கும்பொழுது ரொம்ப தெளிவாகவே புரியும். வாசனை இருக்கிற பூவை பெண்கள் தலையில் சொல்கிறது பழக்கம். நாகரிகம் வளர வளர அந்த கூந்தல் குட்டையாக போச்சு, பூவையர் சூடுவதும் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய இறை வழிபாடுகளில் மிக முக்கியம் வகிக்கிறது இந்த பூ. ஏன்னா அதனுடைய நறுமணம் மனதை அமைதிப்படுத்துது. மலர்களுக்கு ஈரத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது. அதனால தான் வெள்ளிக்கிழமையில் தலை குளித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் தலையில் கண்டிப்பாக பூ வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ அதுக்கெலாம் அவசியம் இல்லைங்க, ஹேர் ட்ரையர் இருக்குது. முன்னகால சினிமாவில் பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணமான கணவர் தன்னுடைய புது மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது நடைமுறையிலுமே இருந்தது. அந்த மல்லிகை பூக்கு என்ன மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பதிகளோட உணர்வை தூண்டி இல்லறத்தில் ஆர்வத்தை அதிகரிக்கும், உடல் சூட்டை போக்கும், அதே மாதிரி களைப்பை நீக்கும், அந்த ஒரு புத்துணர்வு கொடுக்கும். அதுக்காக தான் அந்த மல்லிகை பூ சூடுவது வழக்கம். ஒவ்வொரு பூவுக்கு ஒவ்வொரு குணம் உண்டு. வாந்தி வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பன்னீர் பூ மூந்து பார்க்க சொல்லுவாங்க. அதே மாதிரி கருவுற்ற பெண்களுக்கு சீமந்தம் பண்ணுவாங்க, பூ முடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூ முடிக்கிறப்பவும் சரி சீமந்தம் பார்ப்பவும் சரி என்னென்னா மல்லிகைப்பூவும் கனகாம்பரம் பூவும் அவங்களோட சடையில் இருக்கும், அவங்களுடைய தலையில் இருக்கும். மல்லிகைப்பூ உடம்பு சூட்டை குறைக்கும், இந்த கனகாம்பரம் பூ அவங்களுக்கு ஏற்படுற அந்த வாமிட்டிங் சென்சேஷனை குறைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த இரண்டு பூக்களும் அவங்களுடைய சடையில் இருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்படியா அப்படின்னா இல்லை, இப்போ என்ன மாதிரி பேக்ட்ராப் இருக்குது, ஃபோட்டோகிராஃபர் எடுக்கும் பொழுது எது நல்லா தெரியும் அப்படிலாம் பார்த்து ஆர்டிஃபிஷியல் பூக்களை தான் உபயோகப்படுத்துகிறோம். இந்த கனகாம்பர பூவும் மல்லிகைப்பூ பயன்பாடு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு சீமந்தத்தப்போ இந்த காலகட்டங்களில். சரி, இப்போது சுவாமி ராமாவுடைய நிகழ்வை பார்க்கலாம். சுவாமி ராமாவுக்கு ஹிமாலயாவில் மலர்கள் பள்ளத்தாக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிலேருந்து வந்த ஒரு ஆத்தர் இமயத்து மலர்கள் பள்ளத்தாக்கு அப்படின்னு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அந்த புக்கை படித்தோடனே இவருக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இங்கே தான் இருக்கோம், ஹிமாலயாஸில் இருக்கோம், இப்படி ஒரு பள்ளத்தாக்கு போய் பார்த்ததே கிடையாது. இவர் இவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறார் இந்த பள்ளத்தாக்கை பற்றி, நம்ம போய் பார்க்கணும் எப்படியாவது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறார். அப்படி இவர் விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கே ரெகுலராக ஒரு சாது போயிட்டே இருக்கிறார். அந்த பூ பூக்கிற சீசனில் ரெகுலராக ஒரு சாது போகிறார். அவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, இந்த மாதிரி நானும் உங்களோட வரேன், இந்த சீசன் அப்போது நானும் உங்களோட வரேன் அப்படின்னு கேட்குறார். அந்த சாதுவுக்கு இவருடைய குருவு தெரிஞ்சதுனால சரி நீ என் கூட வா, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த சீசன் அப்போ இவங்க போகிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ என் கூட வரணுன்னா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அவர் கையில் அந்த சாதுவோட கையில் எப்பொழுதுமே ஒரு பெட்ஷீட் இருக்குமா, அந்த பெட்ஷீட்டை நீ தான் சுமந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். இவர் சொல்கிறார், அதனால் என்ன நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சுவாமி ராமா ஒத்துக்கிறார். அந்த பெட்ஷீட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குடாரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். குடாரின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுக்களால் ஆன போர்வை அப்படின்னு போர் அதுக்கு அர்த்தம். அந்த பெட்ஷீட்டில் 1000 ஒட்டுக்களாவது இருக்குமா குறைஞ்சது, எங்கெங்கெல்லாம் துணி கிடைக்குதோ அதை எடுத்து 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 தச்சு 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 வச்சுப்பாரா அந்த குடாரி பாபா. அந்த போர்வையை அவர் போட்டுட்டு இருந்ததுனால அந்த சாதுவுக்கு குடாரி பாபான்னு பேர். அந்த பெட்ஷீட்டை அவர் எங்கே போனாலும் தூக்கிட்டு போயிருக்கிறாரு. அவர் அந்த பெட்ஷீட்டை நீ எடுத்துகிட்டு வான்னு சொன்னோன்னே இவரும் ஒத்துக்கிறார். சரின்னு உங்கள் சீசன் அப்போ கிளம்புறாங்க, போகும்போது இந்த பெட்ஷீட்டை விட்ட கொடுக்குறாரு. அந்த பெட்ஷீட்டை வாங்கினவொன்னே இவர் தடுமாறுறாரு. ஏன் அப்படின்னா அவ்வளோ வெயிட்டாக அந்த பெட்ஷீட்டு, 1 கிலோ 2 கிலோ கிடையாதுங்க அந்த பெட்ஷீட்டோட வெயிட்டை, அது 3645 கிலோ வெயிட் உள்ள பெட்ஷீட். அப்போ குடாரி பாபா கேட்குறாரு, என்ன நீ இப்படி ஆட்டம் போடுற, இவ்வளோ யங்ஸ்டராக இருக்கிற, இவ்வளோ பலவீனமாக இருக்கியே அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெட்ஷீட் அவர் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக அவரோட கிட்டேருந்து வாங்கி, என்ன இவ்வளோ ஒரு லேசாக இருக்குது, இதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படுற நீ அப்படின்னு மறுபடியும் ஒரு சுவாமி ராமாவோட தோல் மேலே அந்த பெட்ஷீட்டை போடுறார். இவருக்கு ரொம்ப வெயிட்டு, ஆனால் வரேன்னு சொல்லிவிட்டு அந்த பெட்ஷீட்டை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டோம், நம்ம எப்படியாவது அந்த மலர்களுடைய பள்ளத்தாக்கு போய் பார்க்கணும், அதனால் இவர் அந்த பெட்ஷீட்டை தூக்கி போயிட்டுருக்கிறாரு. ஓ, குடாரி பாபா சொல்கிறாரு, இந்த பூத்து குலுங்குற சீசனில் இந்த பகுதிக்கு வர்றவங்க யாருமே தன்னுடைய நினைவை தக்க வச்சுக்க முடியாது, உன்ன மாதிரி பிடிவாதக்காரங்களாம் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து உன்னோட நிலை என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கணும், அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறார். நான் தான் உங்களோட வரேன், நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்க அப்படின்னு சுவாமி ராமா கேட்குறார். இவருக்கு எப்பொழுதுமே ஒரு ஆர்கியூ பண்ணுற தன்மை சுவாமி ராமாவுக்கு, தனக்கு தெரியும் அப்படின்றது இல்லாமல் எப்போ எது சொன்னாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட இவர் ஆர்கியூ பண்ணுவார். சுவாமி ராமாவுடைய தன்மை அது.
நான் தான் உங்களை பின்தொடர்ந்து வரேன் இல்லை அப்படின்னு கேட்குறார். அப்போ இவர் சொல்லார், பாரு நீ இப்போ கூட ஆர்கியூ பண்ணுற, எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டேன், உனக்கு உன்னோட அறிவை கொடுத்து கொஞ்சம் கர்வம் இருக்குது, நான் படிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு கர்வம் இருக்குது, ஆனால் எனக்கு மனக்கட்டுப்பாடு இருக்குது, எனக்கு சுத்தமாக எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஆனால் எனக்கு மனக்கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு குடாரி பாபா இவர்கிட்ட சொல்கிறார். அப்போ சுவாமி ராமா சொல்கிறார், எனக்கும் தான் மனக்கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பார்க்கலாம், அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுமே உனக்கு மனக்கட்டுப்பாடு இருக்கிறத பற்றி அப்படின்னு இவர் சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறார். இப்போ சுவாமி ராமா சொல்கிறார், ரொம்ப வெயிட்டாக இருக்குது, என்னால் தூக்க முடியல, தூக்கிட்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை முதல்ல இந்த போர்வியை கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு குடாரி பாபா, இந்த குழந்தைங்களை, இந்த காலத்து குழந்தைங்களாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிறார். அந்த பெட்ஷீட்டை அவர் மேலேருந்து எடுத்துகிட்டு அதோட பேசுகிறார், உன்னை பற்றி யாருக்குமே தெரியல, நீ ஒரு வாழும் போர்வை அப்படின்றது இவங்க யாருமே தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி அந்த போர்வைக்கிட்ட அந்த குடாரி பாபா பேசுகிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கிறதுனா, பைத்தியம் கீத்தியும் பிடிச்சி போச்சா, போர்வைக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கார் பாரு அப்படின்னு நினச்சிட்டு இவங்க ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் இவங்களோட இன்னொரு சாதுவானவர், ஜப்பான்லேருந்து வந்த சாதுவானவர், அவரும் ஒரு துறவி, அவர் இவங்களோட சேர்ந்துக்கிறார். சேர்ந்துக்கிட்டு நானும் உங்களோட வரேன், எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அந்த மலர்களுடைய பள்ளத்தாக பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் தனியாக போகிறதுக்கு பயமாக இருந்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு போனோம்னா நம்மளுடைய நிலையே நம்ம மறந்துடுவோம், ஆகையினால போயினா திரும்பி வர முடியாது, ஆகிய பயந்துக்கிட்டு நான் போகலை, யாராவது கூட போனால் வரலான்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே தான் போகிறீங்கன்னு தெரியுது, அதனால் நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சேர்ந்துக்கிறார். அவர் சேர்ந்துக்கும் போது இந்த குடாரி பாபா அந்த குடாரியோட தூக்கிக்கிட்டு போகிறாரு, அது கூட பேசுகிறதெல்லாம் பார்த்தோன்னே இவர் இந்த ஜப்பானிய துறவி சுவாமி ராமாட்ட கேட்குறாரு, இவர் என்ன கிறுக்கனா இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. இவங்க ட்ராவல் பண்ணி போகிறாங்க, ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க, அடுத்த நாள் இவங்க காலையில் கிளம்ப போகிறாங்க. பார்த்தா இந்த ஜப்பானிய துறவிக்கு பயங்கர ஃபீவர் இருக்குது, அந்த மலேரியா ஃபீவர் மாதிரி வந்திருக்கு, இவருக்கு காய்ச்சல் அடிக்குது, உடம்பெல்லாம் நடுக்குது, குளிர் ஜுரம் மாதிரி குளிர்லாம் நடுக்கிட்டு இருக்கு, அதாவது உடம்பெல்லாம் நடுக்கிட்டு இருக்கு. குடாரி பாபா அந்த ஜப்பானிய துறவிக்கிட்ட போயிட்டு, நான் ஒரு கிறுக்கன் இந்த இளைஞன்ட்ட நேற்று பேசினேன், இப்போ என்னோட என் போர்வையோட அந்த வாழற சக்தியை நீ பார்க்குறியா, இது வெறும் போர்வை இல்லை, இது ஒரு ஆற்றல் கொண்ட போர்வை அப்படின்னு உனக்கு தெரியுமா, உனக்கு குணமாகணுமா, இந்த ஃபீவர்லேருந்து நீ ரெக்கவர் ஆகி வரணுமா அப்படின்னு கேட்குறார். அவர் ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போனா மண்டிட்டு பணிவாயிரு அப்படின்னு சொல்லி குடாரி பாபா அவர்கிட்ட சொல்கிறார். சொல்லிட்டு இந்த போர்வையை அந்த ஜப்பானிய துறவி மேலே போத்துறார். அந்த போர்வை பயங்கர வெயிட்டு, இந்த ஜப்பானிய துறவி கத்துறாரு, ஐயோ இந்த இடையில நான் நசுங்கிடுவேன், உருவத்தில் ரொம்ப சின்ன மனுஷன், தயவு செஞ்சு எடுத்துருங்க, என்னால் இதை தாங்க முடியல, அந்த வெயிட்டை தாங்க முடியல, எடுத்துருங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடாரி பாபா அவர்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த போர்வியை அவர் எடுக்கிறார். அந்த துறவியினுடைய உடல்லிருந்து அந்த போர்வை எடுக்கிறார். அந்த போர்வை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த போர்வை நடுங்கிட்டு இருக்கு, இப்போ தடகடகடகடன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. உன் காய்ச்சல் இப்போ சரியாக போயிடுச்சா அப்படின்னு குடாரி பாபா அந்த துறவிகிட்ட கேட்குறார். இப்போ இவர் தொட்டு பார்க்குறாரா, அவருக்கு ஃபீவர் இல்லை. ஆமாம், எனக்கு ஃபீவர் நல்லா விட்டுடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லி ஜப்பானிய துறவி சொல்கிறார். இந்த போர்வை தயால குணம் கொண்டது, ரொம்ப அன்பானது, அது உன்னுடைய காய்ச்சல் எடுத்துக்கிச்சு அப்படின்னு குடாரி பாபா சொல்கிறார். சுவாமி ராமா பக்கம் திரும்பி, இந்த துறவிக்கு இனிமேல் இந்த ஜுரமே வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் சாமி, யாரும் யாரும் சொல்லுவாங்க, இல்லை இல்லை பரவாயில்லன்னு சொல்லுவாங்களா, உடனே இவர் சொல்லுவாங்க, ஆமாம் சாமி இனிமேல் இவருக்கு வரக்கூடாது, இனிமேல் அந்த ஜுரம் இவருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ குடாரி பாப்பா கேட்குறாரு, இவன் தான் எனக்கு இருக்கான்னு சொன்னானே, அப்போ எப்படி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு கேட்குறார். உடனே சுவாமி ராமா, அப்படிலாம் மன்னிச்சுக்கிங்க, அப்படிலாம் பெரியவங்க நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது, மறந்துடுங்க, மன்னிச்சுங்க அப்படிலாம் சொன்ன உடனே, சரி சரி நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண, அதாவது அந்த வியாதியிலேருந்து அந்த ஜுரத்துலேருந்து அவரை குணப்படுத்தி கொண்டு வரார். இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு 15 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க அந்த பள்ளத்தாக்கம் நோக்கி. இவருக்கு திருப்பி அந்த ஃபீவரே வரல அந்த ஜப்பானிய துறவிக்கு. இவங்க இந்த மலர்கள் பள்ளத்தாக்குக்கு அமைந்திருக்கிற அந்த ஹேமகுண்டம் அப்படின்ற இடத்த நோக்கி போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிட்டாங்க. அங்கே பார்த்தா கண்களுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மலர்கள் தான் இருக்குது. அந்த காட்சி இவங்களுக்கு அப்படி ஒரு ஒரு சில மணி நேரத்துக்கு ரொம்ப அப்படியே ஹாப்பியாக இருந்திருக்கு, ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருந்திருக்கிறாங்க, ரொம்ப கண்களுக்கும் மனசுக்கு எல்லாத்துக்கும் இதை மலைச்சிருக்கு, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க, இவ்வளோ ஒரு அழகாக, இவ்வளோ ஒரு வாசமாக அப்படின்னு அந்த வாசத்திலே மயங்கி இருந்திருக்காங்க. ஒரு 5 மணி நேரம் கழிஞ்சு குடாரி பாபா சுவாமி ராமாவை தட்டி, எழுந்துரு ஏ எழுந்துரு,
உன் பேர் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். இவருக்கு அவருடைய பேரே ஞாபகம் வரல. அந்த இவருக்கும் சரி அந்த ஜப்பானிய துறவிக்கும் சரி எல்லாம் புலன்கள் எல்லாம் தடுமாறி இருக்கு. இவரால் இவங்க பேரை ரீகால் பண்ண முடியல, உங்கள் பேர் என்ன அப்படின்றதும் சொல்ல தெரியல. இவங்க சுத்தமாக அவங்கள மறந்துருக்குறாங்க. உயிரோடு இருக்கோம், ரெண்டு பேரோடு வந்தோம் அப்படின்றது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அவங்க பேர் என்ன, எங்கேருந்து வந்தாங்க, எதுக்காக இங்கே வந்தாங்க, எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருந்திருக்கு. அந்த ஸ்மெல்லானது, அந்த மலர்களுடைய ஸ்மெல்லானது அவங்கள சுத்தமாக யோசிக்கவே விடலையாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு மயக்க மருந்து கொடுத்த நிலையில் இருந்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்னென்னமோ பேசிட்டுலாம் வந்தாங்களே, எதுவுமே ஞாபகம் இல்லை. இவரால் ஒன்றுமே ரீகால் பண்ணவே முடியல. அது ஒரு ஹாப்பியான அனுபவமாக இருந்தது, அதாவது ஒரு குதூகலமான அனுபவமாக இருந்திருக்கு இவங்களுக்கு. பாபா என்ன பண்ணியிருக்காரு, அவங்களை கூப்பிட்டு வெளியில் வந்துட்டு அந்த பள்ளத்தாக்க விட்டு வெளியில் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. உங்களுடைய படிப்புக்கும் வலிமைக்கும் ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா, அவங்களுடைய மனசை அவங்க உங்களால் கண்ட்ரோல் பண்ணலை. நீங்கள் இன்னும் அந்த இடத்துல போனோன்னா உங்களுடைய மதியானது மயங்கிடுச்சு, உங்களுடைய புலன்களானது செயல்படலை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவரை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாராம். அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தாக்க விட்டு வெளியில் வந்து அவங்கவுங்க அவங்களுடைய ஊருக்கு போயிருக்காங்க. அப்போது சுவாமி ராமா இந்த பள்ளத்தாக்கலுக்கு போனதுக்கும் இந்த அனுபவத்தையும் பார்க்கும்பொழுது அந்த மனதை தன் நினைவை இழக்க செய்யும் தன்மை கொண்ட பூக்கள் இருக்குது, அதனுடைய நறுமணமானது அவ்வளோ சக்தி கொண்டது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.